எந்த மாதிரி சொத்தை வாங்கக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துருவோம் மேடம். அதான முக்கியம் மேடம். பேங்க்ல சொத்தை குறைந்த விலையில ஏலத்தில் எடுக்கிறவங்க பெரிய லெவலில் மாற்றாங்க மேடம். ஒரு 2 வருடம் 7 வருடத்துக்குள்ள இவங்க சொத்து நிச்சயமா ஏலத்துக்கு போயிருது மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். 1 கோடி ரூபா சொத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணி ஜம்முன்னு எடுக்கிறோம் அப்படிங்கிற பிறரோட பாவத்தை சேர்த்து எடுக்கிறார் மேடம். கோவில் சொத்துல போய் ஜம்முன்னு உட்காந்துட்டு கோவிலுக்கு வரி ரசீது போட்டுக்கிட்டே இருப்பார். கோவில் எடுத்து அப்படியே ஆட்டையை போடுவார் மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போடுவார். கோவில் சொத்துக்களை நிச்சயமா யாரும் வாங்காதீங்க. தயவுசெய்து கோவில் சொத்துல தான் நம்ம வீடு கட்டி வாழணும்னு நினைக்காதீங்க. ஒரு வீடு வாங்குறோம், நம்ம பரம்பரைக்கு வாங்குறோம், நம்ம வந்து உடனே வாங்க முடியாது. அவள் என்ன போகணும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும், அது என்னவா இருந்துச்சு, ஏரி இருந்துச்சா, அங்கே கோளா இருந்துச்சா, குட்டை இருந்துச்சான்னு பார்க்கணும். பார்த்து தான் நம்ம ஒரு இடத்த கம்மியாக தரான் அப்படின்னா ஏன் கம்மியாக தருவான். பிறர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் வட்டிக்கு பணத்தை கொடுத்துருவாங்க மேடம். கொடுத்துட்டு சொத்தை எழுதி வாங்குவாங்க மேடம். இது வந்து பெரிய தவறாக பார்க்குறேன் மேடம். குழந்தை இல்லாத சொத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பிறக்கிறதுல மிகப்பெரிய நம்ம பேரை பேத்தி பிறக்குதுன்னா அந்த இடத்துல பாதிக்குது மேடம். நிச்சயமாக குழந்தை இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக 100% ஒரு 7 குழந்தையை தத்தெடுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 89 வரைக்கும் கம்ப்யூட்டர் சிட்டா போடா 35 வருஷம் போகுதுன்னு நம்ம கிடையாது மேடம். கையிலையும் போய் பார்க்கணும் மேடம். கையில் இருக்கிறதையும் போய் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்து நம்ம சொத்து வாங்குறது சிறப்பான விஷயம் மேடம். நம்ம ஆசா ஆசையா நம்முடைய குடும்பத்துக்காக சொத்து வாங்குறோம் இல்லையா அப்படி நம்ம கைக்கு வரக்கூடிய சொத்து எவ்வளவு பேருக்குங்க 100% பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்திருக்கு. நிறைய பேருக்கு கைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறமா ஏன் தான் வாங்கினோமோங்கிற அளவுக்கு வாழ்க்கையில குழப்பங்கள் நிறைந்திருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த சொத்தை நாம வாங்கலாம், எந்த சொத்து பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாது. இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அ
பாத்தீங்கன்னாக்க அந்த சொத்து கைக்கு வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வந்து காணாமலே போகிறது, காணல் நீர் மாதிரி ஆகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சார். ஸோ சொத்து அப்படிங்கும் பொழுது எந்த சொத்தெல்லாம் நாங்கள் வாங்கலாம், எந்த சொத்தை சும்மா கொடுத்தா கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது? சூப்பரான கேள்வி மேடம். இப்போ எந்த மாதிரி சொத்தை வாங்கக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துருவோம் மேடம். அதான முக்கியம் மேடம். இப்போ வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க ஒரு தவறான சொத்தை வாங்கல அவங்க வாழ்க்கையில் தவறுதல் எப்படி அப்படி டவுன் ஆயிடுவோம் மேடம். அப்போ பூமி ஒரு பெரிய சக்கரம், சூரியனும் சரிய சக்கரம், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சக்கரம் மேடம். மேலே இருக்கிறவங்க வாழ்க்கையில் மேலேயே இருக்க முடியாது மேடம். மேலே நீங்கள் இருக்கணும்னா அதற்கு தகுந்த விஷயத்தை ஜம்முனு மக்களுக்கு எல்லாமே செஞ்சால் தான் நம்ம நிச்சயமாக மேலேயே உட்கார முடியும். இல்லை யாராக இருந்தாலும் சக்கரம் கீழே இறக்கி விட்டுங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம என்ன பண்ணுவோன்னா மேடம், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம மேலே ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிறவங்களை என்றைக்குமே நம்ம எட்டி பார்க்கறது இல்லை மேடம். எட்டி பார்க்காம அவங்களை எட்டி உதைக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி விஷயம் நடக்கல தான் நம்ம மேடம், நம்ம இப்போ சக மனிதராக இருப்பார் மேடம், நம்மளுடைய கூட வேலை செய்வார், எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய தொழிலில் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தவங்க தோக்குறாங்க அப்படிங்கிற நம்ம கூட இருந்த நண்பராக அதாவது பயணிச்சிருப்பார். இப்போ அவர் தோக்குறார் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார், அவரை எட்டி உதைக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேடம், இவர் பயங்கர மில்லியனராக இருப்பார். தான் வந்து தன்னுடைய சக நண்பராக இருக்கார், இவராக இருக்கான்னு சொல்லிட்டு இவர் சொத்தை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இவர் பொல்லாத காலத்தில் பேங்க்கில் ஏலத்தில் வர மாதிரி இருக்குது அப்படியான சொத்தை இவர் என்ன பண்ணுவார், கோட் பண்ணி கம்மியான ரேட்டில் போட்டு அடித்து வாங்குவார் மேடம். இப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும், ஒரு நண்பரோட சொத்தை நம்ம வாங்குகிறோம். அப்போ நண்பருக்கு சொத்தை வாங்கி கொடுக்கறது உயிர் நண்பன். நண்பன் வந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு பணம் கொடுத்து உதவுற, நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மேடம். அப்போ இவன் வந்து தன்னுடைய நண்பன் கஷ்டப்பட்டு தொழிலில் இதாகிட்டான், நம்ம மாமா கஷ்டப்பட்டு தொழிலில் இதாகப்பட்டான், அந்த நேரத்தில் மாமாவுக்கு சொத்தை மீட்டு கொடுக்கறது நல்ல விஷயம் மேடம். மாமாவுக்காக பணம் கொடுக்கறது நல்ல விஷயம். அப்போ கூட இருக்கிறவங்களும் எட்டி பார்க்குற நல்ல விஷயத்தை, எட்டி உதைக்கிற விஷயங்கிறது நம்மளோடைய கூட பயணிப்பார், அவர் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கல அவர் சொத்தையோ அல்ல அவரோட மாமா சொத்தையோ மச்சான் சொத்தையோ நம்ம வந்து நம்ம தான் பெரிய கிங்கு, நம்ம இன்னைக்கு பெரிய மல்டினியர் சொல்லி கோட் பண்ணி கம்மியாக ஏலத்தில் எடுக்கிறது மேடம், அது மிகப்பெரிய தவறு மேடம். இது என்ன நான் பார்க்குறேன் மேடம், நான் கண்ட ரிசர்ச் மேடம், இதில் உண்மையாலுமே என்னுடைய கிளைண்ட்டில் ஏகப்பட்ட கிளைண்ட் இருக்காங்க, நல்லா சூப்பராக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தை அதாவது பேங்க்கில் சொத்தை குறைந்த விலையில் ஏலத்தில் எடுக்கிறவங்க பெரிய லெவலில் மாற்றாங்க மேடம்.
ஒரு 2 வருடம் 7 வருடத்துக்குள்ள இவங்க சொத்து நிச்சயமா ஏலத்துக்கு போயிருது மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். அப்ப ஏன் மேடம் அப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒத்தது ஒத்ததை இருக்கு மேடம். ஒரு சொத்தை வந்து நீங்க போய் பேங்க்ல வந்து 1 கோடி ரூபா சொத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணி ஜம்முன்னு எடுக்கிறோம் அப்படிங்கிற பிறரோட பாவத்தை சேர்த்து எடுக்கிறார் மேடம். இது டக்குன்னு 7 மாசம் 7 வருஷத்துக்குள்ள இவர் சொத்து நிச்சயமா ஏலத்துக்கு போறதுதான் உண்மையான விஷயம். அப்ப ஏலத்துல வர்ற சொத்தை தயவு செய்து யார் சொத்தா இருந்தாலும் எடுக்காதீங்க, உங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க மேடம். ஏலத்துக்கு விடுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்த ஏற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்போடு தானே சார் அவங்க ஏலத்துக்கே விடுறாங்க. அப்ப அந்த சொத்தை வாங்குறதும் அவங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தானே ஆகுது, அது எப்படி தவறாகும்? அவங்க சொத்தை ஏலத்துல எடுத்து நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தா பரவாயில்ல மேடம். அவங்க சொத்தை 1 கோடி ரூபா சொத்தை 25 லட்சத்துக்கு கோட் பண்ணி கம்மியா எடுக்கிறீங்களா மேடம்? நான் சொல்றேன், கொட்டேஷன் அப்படிங்கறது நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க, எது பெஸ்ட் பிட்டோ அதானே சார் வரப்போகுது? ஆமா மேடம், நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல மேடம், நம்மள வச்சுக்கிறோம். இப்ப நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்மளோட ஒன்னா உறவா இருந்துட்டு அவங்க சொத்தை எடுக்கும்போது அவங்க மனம் எப்படி துடிக்குமோ அந்த விஷயம் நம்மளை காலி பண்ணிருமலாம். அப்ப தெரியாதவங்க சொத்தை எடுக்கலாமா? யார் சொத்தையுமே எடுக்க கூடாது, யாரா இருந்தாலும் யார் மனதும் புண்படுத்தும். இப்ப நம்ம கூட இருக்கிற மனது துடியா துடிக்கும், புரியுதா மேடம்? பிறரோட மனதும் துடிக்கும், எல்லாரோட மனதும். இப்ப நம்ம சொத்து நாளை ஏலத்துல போகும்போது நம்ம மனசு துடிக்கும் மேடம். அப்ப யாருக்கு என்ன பண்றீங்க? நல்லது பிறருக்கு பண்ணா நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த மாதிரி விஷயம் மட்டும் செய்யாதீங்க மேடம். சூப்பர் சார், ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்னைக்கே செய்யுங்கப்பா அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த விளக்கம் என்ன கொடுக்க போறீங்க? இப்ப மேடம் நம்ம என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கோவில் சுத்துல போய் ஜம்முன்னு உட்காந்துட்டு கோவிலுக்கு வரி ரசீது போட்டுக்கிட்டே இருப்பார். கோவில் எடுத்து அப்படியே ஆட்டையை போடுவார் மேடம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போடுவார். கோவில் சொத்தை ஆட்டையை போட்டால் நம்மளை ஆட்டையை போட்டு விட்ருவோம் மேடம். நான் உண்மையாக சொல்கிறேன் மேடம், யார் நீங்கள் கோவில் சொத்தில் இருந்தீங்கன்னா அழகாக வரி ரசீது ஒழுங்காக கட்டிடணும் மேடம். நம்ம கோவில் சொத்தில் தான் இருக்கமே, நம்ம வரி ரசீது கட்டாமல் நம்ம ஏமாற்றலாம். நம்மளாம் பெரிய ஆள் தான், நான் பெரிய கிங்கு தான், நான் எம்எல்ஏ எம் மந்திரி, எந்த விஷயத்துக்கு போனாலும் உச்சாணி கொம்புக்கு போனாலும் நம்மளை வந்து தம்சம் பண்ணிடும் மேடம். அதாவது சிவன் சொத்து குலநாசம். ஏன்னா மேடம் இப்போ கோவில்களுக்கு எப்படி சொத்து வருது நீங்கள் பாருங்கள். ஒரு முன்னோர்கள்லாம் நம்ம விஷயத்தில் பாருங்கள், பின்னாடி போய் பாருங்க, நம்ம பாட்டங்காலத்தில் பூட்டங்காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் குழந்தை இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கோ எதுக்கோ கோவில்களுக்கு சொத்தை எழுதி கொடுப்பாங்க. அந்த கோவிலில் பராமரித்து அந்த சிவனுக்கு செய்யட்டும், அந்த இல்லை பெருமாளுக்கு செய்யட்டும். ஏங்க சிவன் சொத்துல தான் குலநாசனங்க. அப்போ பெருமாள் கேட்க வந்தேன், பெருமாள் சொத்து அம்மன் சொத்தெல்லாம் எடுத்துக்கலாமா சார்னு கேட்க வந்தேன். இல்லை மேடம், சிவன் வந்து 1 பங்கு அடித்தா எங்கள் பெருமாள் வந்து 2 பங்கு அடிப்பார், ஞாபகம் வச்சுங்க. நின்று செய்வார் வேலை பெருமாள், ஞாபகம் வச்சுங்க. அதனால் கோவில் சொத்துக்களை நிச்சயமாக யாரும் வாங்காதீங்க. தயவுசெய்து கோவில் சொத்தில் தான் நம்ம வீடு கட்டி வாழணும்னு நினைக்காதீங்க. நிறைய இடம் இருக்குது, 10 கோடி ரூபா கோவில் சொத்துக்கள் இருக்குது. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல கருத்து மேடம், இதை பயன்படுங்க மேடம். கோவில் சுத்தில் நம்ம ஏன் வாழ்ந்துக்கிட்டு, நம்ம நல்லா பட்டா இடத்த போய் நல்லா நிச்சயமாக வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் மேடம். சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த விளக்கம் என்ன கொடுக்க போறீங்க? இப்போ மேடம் ஒரு ஏரியை மூடியிருக்காங்க, ஒரு குளத்தை மூடியிருக்காங்க, ஒரு பெரிய பள்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களையும் நம்ம பார்த்து வாங்கணும் மேடம். இப்போ ஒரு ஏரியா இருந்திருக்கும் ஒரு டயத்தில், அந்த இடத்துல போய் நம்ம விலை கம்மியாக இருக்குது. அவன் பொழுவான் சென்னையில் மிக அருகாமையில் மிகப்பெரிய லெவலில் பக்கத்தில் வந்து இருக்குது அப்படிமா, ஆக்சுவலாக அது ஏரியை போட்டு மூடி இருப்பான். எப்படி தெரியும் சார், சாமானியர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ மேடம் நீங்கள் நினச்சிங்களேன், ஒரு ஊர் பேர் சொன்னாவே அது ஏரியா தான் இருக்கும். உண்மையிலேயே பாருங்கள், நீ உங்களுக்கு தெரியாது இல்லை மேடம், சென்னையை சுற்றி ஏகப்பட்ட ஏரியை மூடிட்டாங்க. 3 ஏரியில் வீடு கட்டினவனுக்கெல்லாம் என்ன நினச்சி போட்டில் தான் போனாங்க. இதுதான் உண்மை மேடம். என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், எந்த தவறான விஷயத்தில் போய் வாங்கக்கூடாது மேடம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒரு வீடு வாங்குகிறோம், நம்ம பரம்பரைக்கு வாங்குகிறோம், நம்ம வந்து உடனே வாங்க முடியாது. அவள் என்ன போகணும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும், அது என்னவா இருந்துச்சு, ஏரி இருந்துச்சா, அங்கே குளம் இருந்துச்சா, குட்டை இருந்துச்சான்னு பார்க்கணும். பார்த்து தான் நம்ம ஒரு இடத்த கம்மியாக தரான் அப்படின்னா ஏன் கம்மியாக தருவான், அதை தான் நம்ம நோட் பண்ணணும். நம்ம என்ன, நம்ம எதனால ஒரு மணிக்கு ஒரு மணம் ஃப்ரீயாக தர மாதிரி விலை கம்மியாக தரான், 5000 ரூபா போகிற இடத்துல 2000 ரூபாய்க்கு தரானாவே அப்போ நம்ம யோசனை பண்ணுவோம், ஏன்டா 3000 ரூபா கம்மியாக தரான், அப்போ இது என்னடா நடந்திருக்கு, பக்கத்தில் ஏரி இருக்கா குளம் இருக்கா, என்ன நம்ம பார்த்து தான் வாங்கணும் மேடம். நம்ம சமுதாயத்துக்கு வாங்குறோம், நம்ம சந்ததிகளுக்கு வாங்குறோம். அப்போ இதுதான் மேடம் அந்த ஏரி குளம் தான் என்னுடைய கருத்து. மூடப்பட்ட ஏரி குளங்களை மூணு பிரபஞ்சம் செஞ்ச விஷயத்தை வாங்கக்கூடாது, என்னுடைய கருத்து மேடம். நிச்சயமா, அதனால தான் என்றைக்குமே ஃப்ரீயாக கொடுக்கறத வாங்கவே கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்க இல்லைங்களா சார், சிந்திக்க வைக்க வேண்டிய விளக்கம். அடுத்த தகவல் எங்களுக்காக என்ன கொடுக்க போறீங்க? இப்போ மேடம் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் ஜாம்பவா, நம்ம பெரிய பெரிய ஆளுடா நம்மள அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மேடம்? அதாவது பிறர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வட்டிக்கு பணத்தை கொடுத்துருவாங்க மேடம், கொடுத்துட்டு சொத்தை எழுதி வாங்குவோம் மேடம். இது வந்து பெரிய தவறாக பார்க்குறேன் மேடம். இப்போ வட்டிக்கு கொடுத்துட்டு மேடம் வட்டி பணம் கட்ட முடியாது, அசலும் கட்ட முடியாது. அவர்கிட்டருந்து சொத்தை வந்து முதலே போடையில் வட்டிக்கு பணம் கொடுக்கலே கிரைய அக்ரிமெண்ட்னு போட்டுருவாங்க. இப்போ பயங்கரமாக மூளை ஆகிட்டான், அதான் பெரிய ஜாம்பவன் ஆகிட்டானே மேடம். இப்போ எப்படி புத்தி வேலை செய்து பாருங்கள், நான் தவறாக சொல்லலை, பணம் உங்களுக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
இப்போ பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பணம் கொடுக்கலையே எப்படி கொடுக்கலாம் மேடம்? இப்போ நீங்கள் பணம் பணக்காரர் தான், நான் தப்பு சொல்லலை, நல்ல விஷயம் பண்ணுறீங்க. பணம் கொடுக்கலையே நீங்கள் பணத்துக்கு வட்டிக்கு கொடுத்தேன்னு எழுத மாட்டார், என்ன பண்ணுவார், கிரைய அக்ரிமெண்ட்னு போட்டு அந்த சொத்தை வந்து முதலே ஒரு கிரையம் பண்ண மாதிரி வாங்கிடுவார். சார், அப்போ வாங்கினவர் ஓடி போயிட்டாருன்னா கொடுத்தவர் என்ன சார் ஆவார்? இது கரெக்ட் தான், நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துறீங்க, அப்போ 1 கோடி ரூபா சொத்துக்கு நீங்கள் 25 லட்சம் கொடுக்குறீங்க, அப்போ 1 கோடி ரூபா சொத்தை நீங்கள் கிரையை வாங்கிறீங்க, நீங்கள் பயங்கரமான பிரில்லியண்ட்டு, அப்போ பணம் வாங்கணும், நாங்களாம் முட்டாளா மேடம், இப்போ இதெல்லாம் பார்க்கணும் மேடம், அப்போ நீங்கள் அவரை எப்படி ஏமாத்துறீங்கிற விஷயத்தை பாருங்களேன். சரிங்க மேடம், நாங்கள் நல்ல விஷயமா நடக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் அவர் தொழிலில் நலிவடைஞ்சாரு, இந்த மாதிரி சொத்தை இவர் வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி இவர் விஷயங்களை வேற சொத்தை வாங்குறாருனா இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம சொத்து வாங்கக்கூடாது மேடம். நான் சொல்லக்கூடியது நம்ம சொத்து வாங்கக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு தான் வர்றேன் மேடம். அப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம சொத்து வாங்காமல் இருக்கிறது நமக்கு சிறப்பு மேடம். ஓகே, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நாங்கள்? இப்போ மேடம் நமக்கு தான் தெரியுமே மேடம், ஒரு ஏரியாவில் ஒருத்தர் சொத்து வைக்கிறார், இவர் வட்டி கேஸ்னு அர்த்தம். இப்போ இவர் இல்லை வேறு ஏரியாவிலேருந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்க மேடம்? இப்போ அழகாக தான் தெரியுமே மேடம், பத்திரத்தில் இவர் என்ன பண்ணியிருப்பார், நான் முன்கூட்டியே போட்டிருப்பார், 20 லட்சம் ரூபா நான் வந்து இந்த இடத்த கிரைய பண்ணிட்டேன், 3 வருஷத்துக்குள்ள 20 லட்சம் தரலனா அந்த விஷயம் அதுவும் வந்து இன் ரிட்டனாவே இருக்கும் அந்த பத்திரத்துல மேடம், 100% இருக்கும் மேடம். நம்ம கவனிக்கணும் மேடம், நம்ம இடம் வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமா ஈசி போட்டு ஒரு 70 வருஷத்துக்கு 80, இப்போ என்ன பண்ணுவோம், 89 வரைக்கும் கம்ப்யூட்டர் சிட்டா போடா 35 வருஷம் போகுதுன்னு நம்ம கிடையாது மேடம், கையிலையும் போய் பார்க்கணும் மேடம், கையில் இருக்கிறதையும் போய் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்து நம்ம சொத்து வாங்குறது சிறப்பான விஷயம் மேடம். நிச்சயமா சார், எதுவாக இருந்தாலுமே கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடாமல், யார் சொல்றதையும் நம்பி கையெழுத்து போடாமல், ஃபுல்லாக ஒரு தடவை டைம் போகுதுன்னு பார்க்காம ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தெளிவாக இருக்கான்னு தெளிந்த பிறகு நாம் வந்து அதில் ப்ரொசீட் பண்ணுறது சாலை சிறந்தது இல்லைங்களா? அடுத்த விளக்கம் எங்களுக்காக என்ன கொடுக்க போறீங்க? நான் யார் என்னட்ட கோச்சு கூடாது மேடம், நான் அடுத்த விளக்கம் சொல்றது யாருடைய மனதும் கஷ்டப்படுத்துற மாதிரி நான் சொல்லணும்னு ஆசைப்படலை. ஒரு குழந்தை இல்லாதவங்க சுத்தம் நம்ம வாங்கக்கூடாது மேடம். இப்போ மேடம் அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு மேடம், ஏகப்பட்ட சொத்து இருக்கு மேடம், அவங்க மனதில் பாருங்க மேடம், குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்றாங்க மேடம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க யோசனை பண்ணி பாருங்கள், இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் மேடம். நான் அந்த மாதிரி தவறாக சொல்கிறேன்னா எனக்கு மன்னிச்சிருங்க. உங்கள் சொத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரல மேடம். நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம், ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் மேடம். இப்போ குழந்தை இல்லாதவங்க சொத்தை, இப்போ நான் சொல்கிறேன் மேடம், குழந்தை இல்லாதவங்க சொத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பிறக்கிறதுல மிகப்பெரிய நம்ம பேத்தி பிறக்குதுன்னா அந்த இடத்துல பாதிக்குது மேடம். இப்போ நம்மள்ட்ட நிறைய சொத்து இருக்கு மேடம், பிறரோட குழந்தைய தத்தெடுத்தா அவன் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுன்ற எண்ணம் அந்த இடத்துல இவங்களை வாழ வைக்கல மேடம். அதனால் நான் அவங்கள தவறாக பேசுன்னு என்ன இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு இந்த இதில் என்ன நான் அவங்கள விளக்கேத்தி வைக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக குழந்தை இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக 100% ஒரு 7 குழந்தைய ஒரு குழந்தைய தத்தெடுங்க, பிறரோட குழந்தைய தத்தெடுத்து நம்ம வளர்த்தா நம்ம வந்து அடுத்தவங்க குழந்தை வளர்க்கணும் எண்ணம் அந்த எண்ணம் தவறுன்னு நான் சொல்கிறேன். அதனால் இவங்க சொத்தை நம்ம வாங்கக்கூடாது. இப்போ நான் இதில் ஒரு கருத்தை அவங்களுக்கு புதுப்பிக்கிறேன், என்ன புதுப்பிக்கணும்னா, அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், அற்புதமாக அவங்க குழந்தைய தத்தெடுக்கட்டும். ஏன்னா இந்த குழந்தை இல்லாத சொத்தையை நம்ம ஆட்டை போட்டோம் நினச்சா நமக்கு ஆட்டையே போட்டுருவார் ஆண்டவர், இதுதான் உண்மையான விஷயம் மேடம். நிச்சயமாக சார், குழந்தைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய கணவன்மார்களும் மனைவிமார்களும் இருக்கின்ற இந்த உலகத்தில் தான் அம்மா அப்பாக்காக கண்ணீரோடு ஏக்க பார்வையோடு நின்று கொண்டிருக்கும் அந்த பிஞ்சு கண்களும் காத்து கொண்டிருக்கிறது. நம்ம நிச்சயமாக இது வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் தான் சார் எங்களுக்காகவே கொடுத்தீங்க, மிக்க நன்றி சார். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமிடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சீகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.